இன்றைக்கான ஸ்டடி பிளாக் நாங்கள் பார்க்க போகிறது தமிழகத்தின் பண்டைய நாகரிகம் பற்றி தான். இதில் வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. புருணை நாகரிகம், கீழடி, அரிக்கன்குளம், ஆதிச்சநல்லூர், பொற்பனைக்கோட்டை, இந்த மாதிரி நிறையா அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்கள்லாம் நம்ம தமிழர்கள் சங்க காலங்களில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். நாங்கள் எப்படி படிப்போம் அப்படின்னா, ஒருத்தர் ரீட் பண்ணுவோம், மீதி ரெண்டு பேரும் அதை கவனிப்போம். இது 9th புக்ல இருக்கிற ஒரு லெசன். 9th புக்ல நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஹே காய்ஸ், நாங்கள் வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டடிஸ், லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜிக்காக பால்லாம் சூடு பண்ணி கொண்டு வந்துருக்கோம் கிளாஸ்ல ஊற்றி. பிரபு ஆனாலும் தூக்கம் வருது அவனுக்கு, கிட்டத்தட்ட 12 போகுது, இன்னொரு 1 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு தான் இந்த ஐடியா. ஸோ இன்ட்ரெஸ்டா தயார் நிலையில் இருக்காது. கழுத்து வந்து மிளகு வந்து வாங்கினதுனால சொத்தே கலந்துருந்தாங்க. ஆட்சி தான் சரி, அது அந்த காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதார அதான் அந்த சங்கு வலைகள், மணிகள், நெறிமுறைகள் பொதிந்த பானைகள், பொதிந்த அந்த கட்டு கட்டா முந்தைய அவர்கள் இதெல்லாம் வாழலாம் செஞ்சுக்காங்க. உருக்காடுகள் வந்துட்டு அவங்க எல்லாம் தெரிந்து குவித்தல் தெரிஞ்சு துணி நெசவு ஒரு கல்வி தங்க உரசன கல்வி பார்த்தோம். ஹே காய்ஸ், இன்னைக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். எப்பவுமே 12:30 அந்த ரேஞ்சு முடிப்பேன், 9:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணனால ஒரு டைம் வந்து 12:58 ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் தூங்க போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை பை.